மூன்று நாட்களுக்கு முன்பாக மூத்த பத்திரிகையாளர் ஐயா ஏகலைவன் அவர்கள் வந்து அவருடைய சமூக வலைதள கணக்குகளில் சில பதிவை வந்து போட்டிருக்காரு. அந்த பதிவை பார்த்துட்டு பலரும் வந்து நம்மகிட்ட கேள்வி எழுப்பியிருந்தாங்க, எதனால் இந்த மாதிரி ஐயா போட்டிருக்காங்க, இது பற்றி நீங்கள் விளக்கம் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு நம்மகிட்ட கேட்டிருந்தாங்க. சரி, நம்மளும் அதை தவிர்த்துட்டு போயிருந்தோம். அன்பிற்காக அதை பயன்படுத்தி கொண்டு பலரும் ஐயா ஏகலைவனுடைய பேரை பயன்படுத்தி பல ரைட்டப்பை போட ஆரம்பிச்சிருக்காங்க. இஷ்டத்துக்கு பெரிய பெரிய டேரக்டரு பெரிய பெரிய ரைட்டர்லாம் தோற்று போயிடுவாங்க. இந்த மாதிரியான கதைகளை வந்து இவங்க எப்படி தான் எழுதுறாங்கன்னு தெரியல, அந்த மாதிரி பல கதைகளை எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ இது உண்மையிலே என்னங்க நடக்குது, இதை நம்ம எப்படிங்க பார்க்கலாம் அப்படின்றத நிறைய சொல்ல வேண்டியிருக்கு. அதுக்காக தான் இந்த பதிவு பார்க்கலாம். தென்னகத்தை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி எழுதிருங்க. உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் தென்னகம், நான் உங்கள் விஷ்ணு. எவன்டா மூர்க்கமாக சண்டை போடுவான்னு பார்க்குறான், இங்கே வரான் தென்னகத்துக்கு வரும்போதும் தென்னறான். தனிப்பட்ட முறையில் ஐயா ஏகலைவன் அவர்கள் மீது வந்து நமக்கு பெரிய அன்பும் பெரும் மதிப்பும் இருக்குது. இந்த அன்பும் மதிப்பும் அவர் வந்து இப்படிப்பட்ட கேரக்டர் இப்படி இருக்காரு அப்படின்றக்காக வரல, அவருடைய அந்த தமிழ் தேசிய தொண்டு, அந்த தமிழ் தேசிய தளத்தில் அவர் இத்தனை வருஷமாக இயங்கினது, அவர் உறுதி பூண்டு நின்றது, காசுக்காக விலை போகாமல் ஊரே நின்றது, அந்த அவருடைய செயல்பாடு அதை பார்த்து அவரை நம்ம நேசிக்கிறோம். பேரன்பு கொண்டு நம்ம வந்து அவரை ஐயா வந்து நம்ம ஐயா நம்ம சொந்தக்காரர் அப்படின்றது போல ஒரு உணர்வு தான் அவரோட அவரை நம்ம பார்க்கும்போது. அப்படிப்பட்ட ஒரு அன்பு என்றைக்குமே ஐயா மீது என்றைக்குமே இருக்குது, இன்றைக்கும் இருக்குது, எப்பவும் இருக்கும். இந்த பதிவை நான் அவங்கள்ட வாட்ச் கட்டினேன், ஐயா போட்ட பதிவை. நண்பர்களுக்கும் தோழமைகளுக்கும் வணக்கம். இப்படி ஒரு அறிவிப்பு எவ்வித எதிர்மறை கருத்திற்கும் அல்ல. 2007 2008 காலத்திலேயே தீவிர தமிழ் தேசிய ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்தேன், இனியும் தொடர்வேன். தற்போது வரை நாம் தமிழ் கட்சி ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்துள்ளேன், அதிலிருந்து சற்று விலகி நிற்க விரும்புகிறேன். இது கட்சி மீதோ தலைமையின் மீதோ முரண்பாடு கருத்து வேறுபாடு என்பதில்லை, விலகி நிற்க விரும்புகிறேன் அவ்வளவே. சந்தித்தால் நட்புடன் கைகூலிக் கொள்வேன். நாத்தாக்காவினர் நாம் தமிழ் கட்சியினர் வந்து ராவணா சேனலுக்கு வந்து பேட்டி தருவதும் மறுப்பதும் அவரோட விருப்பம், தாராளமாக வரவங்க வந்து வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காப்புல. அப்போ இதை நீங்கள் எடுத்து பெருசாக நம்ம இது பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பெருசாக பேச வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். அவர் எதனால் விலகி நிற்கிறார், எதனால் அந்த மாதிரி ஆதரவு நிலைப்பாட்டிலேருந்து சற்று விலகி நிற்கிறேன்னு போட்டிருக்காரு அப்படின்னா அதற்கான விளக்கத்தை ஐயாவே வந்து வேணாம் அப்படின்னு மறுத்துட்டாரு. அப்போ நம்ம அதை போய் நம்ம பேசிக்கிட்டு இருந்தால் அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கணும், நாம் தமிழர் கட்சியிலிருந்து அந்த ஆதரவு நிலைப்பாட்டிலிருந்து ஒருத்தவங்க விலகி நிற்கிறாங்க அப்படின்னா உடனே அவங்களுக்கு துரோகி முத்திரம் மட்டும் தயவு செஞ்சு யாரும் குத்திடாதீங்க, சத்தியமாக குத்திட்டாதீங்க. இப்போ ராஜீவ்காந்தி போல் வந்து திமுகவில் போய் சேர்ந்துக்கிட்டு எங்கள் தலைவர் வந்து கருணாநிதி, இனி வரக்கூடிய காலத்திற்கு வந்து எங்களுடைய நம்பிக்கை நாயகனாக உதயநிதி இருக்காரு அப்படின்னு பேசினா நம்ம எதிர்த்து வாதம் செய்வதற்கோ விமர்சனம் செய்வதற்கோ ஒரு தார்மீகமான ஒரு இது இருக்குது, லாஜிக்கான ஒரு இது இருக்குது. அப்படி இருக்கு, அப்படி இல்லாத பட்சத்தில் ஐயா வந்து நாம் தமிழ் கட்சியினுடைய ஆதரவிலிருந்து வழி நிற்கிறாரு. அவர் தமிழ் தேசிய காலத்திலிருந்து எங்கிட்டு மாற மாட்டார். அவர்கிட்ட பேசினவங்க அவங்களோட பழகினவங்களுக்கு நல்லா தெரியும், அவ்வளவு விடயங்களை பண்ணியிருக்காரு. அவர் நினச்சதான் என்றைக்கும் காசு வாங்கிட்டு சுபவீர பாண்டியன் மாதிரி, இன்றைக்கி போய் சுபவீர பாண்டியன் இருக்கக்கூடிய இடத்துல வந்து இவர் இருந்தார்னா ஐயா தான் இன்றைக்கி ராஜகுரு. இந்த திராவிட திருவாளர்களுக்கு வந்து ஐயா ஏகலைவன் அவர்கள் தான் ராஜகுருவாக இருந்திருப்பார். உண்மையே சொல்கிறேன், ஒட்டுமொத்த யூடியூபர்களுடைய கண்ட்ரோல் இவர் கையில் தான் இருந்திருக்கும். ஆனால் அதெல்லாம் அந்த மாதிரி காசுக்கு அந்த மாதிரி வேலை செய்யக்கூடிய நபர் ஐயா ஏகலைவன் அவர்கள் கிடையாது. அப்போ ஐயா ஏகலைவன் அவர்கள் மீது வந்து தவறான கண்ணோட்டத்தை உருவாக்கணுன்றக்காக சில பேர் சில வேலைகளை பார்ப்பாங்க. அவர் வந்து தவிர வந்து காசுக்காக வந்து வீடியோ போட்டார், அண்ணன் சீமான் அவர்கள் பேட்டி எடுத்து போட்டு வளர்ந்தார், இப்படிலாம் அந்த மாதிரிலாம் பதிவில் பார்க்க முடிஞ்சது. அவர் நம்மளாங்கிறதே முதல்ல சந்தேகம். உண்மையிலே சொல்கிற ஃபேக்கடி வைத்துக்கொண்டு அண்ணன் சீமானுடைய புகைப்படத்தை வைத்துக்கொண்டு அடையாளம் தெரிந்த நபர்கள் யார் எனக்கு தெரிஞ்சு இப்போ பேசலை, இது பதிவுலாம் போடலை. ஆனால் அண்ணன் சீமானுடைய புகைப்படத்தை வைத்துக்கொண்டு ஏதோ கண்டமணிக்கு ஏதோ பேர் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து துரோகி, நீங்கள் வந்து காசு வாங்கிட்டு பேசிட்டீங்க, நீங்கள் வந்து நீங்கள் நாம் தமிழ் கட்சி வச்சு வளர்ந்துட்டு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைபர் சேர்த்துட்டு அப்படி நீங்கள் மாறுறீங்க பார்த்தீங்களா அப்படின்னு ரைட்டப்பில் போட்டிருக்காங்க. கட்டாயமாக அவங்க நம்மளாக இருக்க வாய்ப்பு கிடையாது, நம்மவர்களாக இருக்க வாய்ப்பே இல்லை, நம்மவர்கள் அப்படி செய்ய மாட்டார்கள், இந்த மாதிரி சல்லித்தனமான புத்தி அவங்களுக்கு இருக்காது. அப்போ அந்த மாதிரி ஒருவேளை யாருக்காவது அந்த மாதிரிலாம் தோணுச்சுன்னா அதை இன்றைக்கோட ஆட்சி தூத்தி அழிச்சிருங்க. என்றைக்கும் நம்ம தெளிந்த ஒரு நீரோடை போல இருக்க வேண்டும். இப்போ ஒரு திராவிட கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குன்னு ஒரு திராவிட ஒரு பெரிய கட்சியாக இன்றைக்கி அதிகாரத்தில் கூடிய ஒரு கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குது அப்படின்னா அதற்கு முட்டு கொடுத்துக்கிட்டு கொண்டு அதுக்கு ஜாலரை என்ன சொன்னாலும் ஜாலரை அடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய பல திராவிட இயக்கங்கள் அமைப்புகள் இருக்கும், இருக்குங்களா? இப்போ திமுகவுக்கு அவங்க மாற்றாக தான் இப்போ ஒரு கட்சி ஆரம்பிச்சிருப்பான், ஒரு இயக்கம் ஆரம்பிச்சிருப்பான், ஒரு அமைப்பே இருக்கும். அந்த திமுகவில் இருந்தால் இங்கே சில விஷயங்கள் பேச முடியாதுன்றக்காக அந்த அமைப்புகள் இருப்பாங்க. ஆனால் அவங்க என்ன செய்வாங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு சிக்கல் வருது அப்படின்னா அதை தாங்கி பிடிக்கக்கூடிய வேலையை அவங்க செய்வாங்க, அதை முட்டு கொடுக்கக்கூடிய வேலையை செய்வாங்க. ஆனால் அதே போல் நீங்கள் தமிழ் தேசத்துக்கு நீங்கள் பொருத்தி பார்க்கலாம், அதுக்காக இவங்களாம் முட்டு கொடுப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக கொடுக்க மாட்டாங்க. இதுதான் திராவிடத்திற்கும் தமிழ் தேசியத்திற்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு. இப்போ நாம் தமிழர் கட்சி இருக்குன்னா நாம் தமிழர் கட்சி செய்யக்கூடிய செயல்பாடுகளில் நாம் தமிழர் கட்சிக்கு அந்த அந்த செயல்பாட்டில் சரிங்கிற நிலைப்பாட்டில் நம்ம இருப்போம்.
ஆனால் பல தமிழ் தேசியவாதிகளுக்கு அது முரண்பாடாக தெரியும். முரண்பாடு தெரியுங்கிற பட்சத்தில் அவர் அவங்க சில விமர்சனங்கள் வைப்பாங்கன்னு வச்சுக்கலேன். அதன் வந்து பெருசாக பொருட்டாக எடுத்துக்கொண்டு அந்த தமிழ் தேசியவாதிகளை வந்து தமிழ் தேசியவாதிகளுக்கு பதில் சொல்லிக்கிட்டு அவங்கள்ட்ட முட்டிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. வெளிப்படையாக சொன்னால் எதாவது கிடையாது. ஏன்னா அவங்க யாருக்கு ஓட்டு போடுவாங்க? தமிழ் தேசியவாதிகள் கட்டாயமாக தமிழ் தேசிய கட்சியாக இருக்கக்கூடிய நாம் தமிழ் வச்சு தான் ஓட்டு போடுவாங்க. அவங்க சில குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க அப்படின்னா சரிங்கிற அதை அவங்க சொல்கிறது சரின்னு ஏற்றுக்கிறவங்க ஏற்றுக்கிட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லையா. நாம் தமிழ் செய்யக்கூடியதை வந்து சரின்னு ஏற்றுக்கக்கூடியவங்க ஏற்றுக்கிட்டோம். அப்போ தமிழ் தேசியவாதிகளுக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் முரண்பாடுகள் இருந்தாலும் சண்டையாக அது வந்து பகை முரணாக மாறிடக்கூடாது. அப்போ ஐயா ஏகலைனர்கள் வந்து இன்றைக்கி ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். இன்றைக்கி ஐயா ஏகலைனர்கள் வந்து ஆதரவு நிலைப்பாட்டிலேருந்து விலகி நிற்கிறார் அப்படின்னா நாளைக்கே மறுபடியும் ஆதரவு நிலைப்பாட்டுக்கு வருவார். ஏதோ ஒரு காரணம் இருக்கலாம் அப்படின்னு வச்சுங்களேன். இங்கே ஒருத்தர் தமிழ் தேசிய அரசியல் பேசுகிறாருங்கிறதே வந்து பெரிய விடயம். அவர்களை காயடித்து தமிழ் தேசியத்திற்கு எதிரான நபர்களாக மாற்றிவிடக்கூடாதுங்கிறத தெளிவாக இருந்துங்க. அந்த விஷயத்தில் மட்டும் நம்ம தெளிவாக இருந்தாலே போதும், சக தமிழ் தேசியவாதிகள் மீது நம்ம வன்மத்தை கக்க வேணாம். விமர்சனம் வைத்தார்கள் என்றால் சக தமிழ் தேசியவாதிகள் விமர்சனம் வைத்தால் விமர்சனத்தை விமர்சனமாக எதிர்கொள்வோம். வன்மத்தை கக்கி கொச்சைப்படுத்தக்கூடிய வேலையை செய்ய வேணாம். எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நான் சொல்கிறேன்னா, ராஜவேல் நாகராஜன் ஒரு கேரக்டர் இருந்தாப்பில், அவர் இதே போல தான் வந்தாப்பில். நீங்கள் அவரையே நீங்கள் ஐயா ஏகலைனரும் நீங்கள் பொறுத்தே பார்க்க முடியாது. ஐயா ஏகலைனுடைய கடந்த கால பங்களிப்புங்கிறது நம்ம அரசியல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிற அதாவது அரசியல்னா என்னங்கிறத படிக்கக்கூடிய காலத்திலேயே ஐயா வந்து அதில் பிஹெச்டி முடித்தவர். யார்? ஏகலைனர்கள் வந்து பிஹெச்டி முடித்தவர். அந்த மாதிரி ஒரு நபர் தான் ஐயா. தமிழ் தேசிய அரசியலில் வந்து ஊறி போனவர், அவ்வளோ விடயங்கள் அவ்வளோ தரவுகள் வச்சுருப்பார். பார்க்கும்போதெல்லாம் ஏகலைனர் ஐயா அவர்கள் வந்து அவருடைய வீடியோ பார்க்கும்போதெல்லாம் தெரியும் இவ்வளோ தரவுகள் எங்கிட்ட வச்சிருக்காரு. இவர்கிட்ட வந்து எப்படியாவது அந்த தரவுலாம் திருடினுப்பா. திருடிட்டோம்னா வருஷம் முழுக்க நம்ம வந்து இந்த தரவுகளை வச்சு நம்ம கடத்தலாம்ப்பா அப்படின்ற அளவு தான் தோணும். அவ்வளோ புத்தகங்களே போடலாம். அந்தளவுக்கு தரவுகள் வச்சுக்கூடிய ஒரு நபர் தான் அவர். அவர் நினைத்திருந்தால் எங்கிட்டனா போயிருக்கலாம், திமுக சொம்படிச்சுக்கிட்டோ அதை பண்ணிட்டு போயிருக்கலாம். அவர் ஏதோ அவர் தமிழ் தேசிய தரத்தை விட்டு மாற மாட்டார். கட்டாயமாக நாம் தமிழ் கட்சி தான் ஓட்டு போடுவார். அதனால் அது பதிவு பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த மாதிரி முத்திர குத்துறக்கூடிய வேலையை சில ஃபேக் ஐடி பீப்புள்ஸ் செய்வார்கள். இந்த பேப்பர் ஐடிகள் செய்வாங்க, கண்டிப்பாக செய்வாங்க. இந்த திராவிடத்துடைய தூண்டுதலின் பேர் கூட செய்வாங்க. அதை நம்பிக்கொண்டு அவங்க சொல்கிறதான் சரி, அந்த ரைட்டு இப்போ போடுறத பார்த்துட்டு இவங்க சொல்கிற சரிதானே அப்படின்னு நம்ம யார் மீதும் குறிப்பாக ஏகலின் மீது வந்து வன்மத்தை கக்கிற வேணாம். நம்ம ஐயாங்கிறத மட்டும் மனசு வச்சுக்கோங்க. அவர் மீது இன்றைக்கும் ஆதரிக்கிறீங்களாங்கய்யா மகிழ்ச்சி, ஆதரிக்கலையாங்கய்யா மகிழ்ச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஏன்னா அவர் நம்ம தமிழ் தேசியவாதி தான், கட்டாயமாக நாம் தமிழ் தான் ஓட்டு போடுவார். நீ போய் கேளுங்க ஐயாட்ட, ஐயா தான் நீங்கள் நாம் தமிழ் கட்சியுடைய ஆதரவு வந்து பின்வாங்கிட்டீங்க, சரி யாருக்கு ஏன் ஓட்டு போடுங்க கேளுங்க, கட்டாயமாக நாம் தமிழ் தான் ஓட்டு போடுவார். புரிதுங்க உங்களுக்கு? ஏதோ ஒரு காரணமாக இருக்கலாம். இதை வந்து பெருசாக பேசி இது வந்து குழப்பமாக்கி இதெல்லாம் பேசப்படுவோம் மாற்ற வேண்டிய அவசியம் நமக்கு தேவையில்லையே. நாம் தமிழ் கட்சியை தவிர்த்துட்டு இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சியும் பெய்ட் காசு கொடுத்து வந்து யூடியூப் சேனல் நடத்த வைக்கிறாங்க. அவங்களுக்கு கேமரா வாங்கி கொடுக்குறது, அவங்களுக்கு ஸ்டூடியோ ரெடி பண்ணி கொடுக்குறது, அவனுக்கு மாதம் சம்பளம் ஒரு 5000 பேக்கேஜ் மாதிரி நீங்கள் ஒரு வருஷத்துக்கு நீங்கள் வந்து சப்போர்ட்டாக வீடியோ போடுங்க, இல்லைனா ஒரு 50 வீடியோக்கும் உங்களுக்கு எவ்வளோ எங்கள் கட்சிக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணி போட்டுருக்கீங்க அப்படின்னு பேக்கேஜ் மூலமாகலாம் வந்து இன்றைக்கு பேசி பல பேர் கல்லாக கட்டிட்டு போயிட்டு இருக்கக்கூடிய இந்த காலத்தில் தமிழ் தேசிய தளத்தில் நிற்கிறதே பெரிய விஷயம். அது நிற்கக்கூடிய நபர்கள் தான் தெரியும். ஏன்னா ஒரு யூடியூப் சேனல் தொடங்குவது ரொம்ப எளிதுங்க, ஒரு மெயில் ஐடி தான் போதும். ஆனால் அது தொடர்வது எவ்வளோ கட்டணம்னு நமக்கு தான் நடத்தக்கூடிய நம்மளுக்கு தான் தெரியும். ஒரு சோலோ கிரியேட்டராக கூடிய எனக்கே எவ்வளோ பிரச்சனைனா பார்ப்பேன் எப்படிலாம் இது பண்ணுறாங்க அப்படின்னு. ஏன்னா சும்மா சாதாரண ஒரு வெறுமையான ஒரு இப்போ பேசிகிட்டு இருக்கோமே, இந்த சேனல் நடத்துறதுக்கே எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறது வந்து என்னப்பா, ஒரு கேமரா வாங்கிருவீங்க, ஒரு ஏசி போட்டுருக்கீங்க, ஒரு ரூமில் உட்காந்துக்குறீங்க, ஒரு லைட் வச்சுக்கிறீங்க, இவ்வளோதானப்பா அப்படின்னு நினைப்பீங்க. அதுக்கப்புறம் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய செலவுகள், அந்த கேமரா வாங்குறதுக்கு என்ன நமக்கு செலவாகும், அது வந்து நம்ம என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறதுலாம் அந்த கடத்தில் நிற்கக்கூடியதான் தெரியும். அப்போ வந்து காசுக்காக வந்து யூடியூப் சேனல் ஆரம்பித்தார் இவர், ஏகலைன் வந்து நாம் தமிழ் கட்சி வந்து காசுக்காக ஆதரிச்சார், இப்போ வந்து அதை வளர்ந்ததுக்கப்புறம் வந்து இப்படி போயிட்டாரு. இந்த மாதிரிலாம் எந்த காலத்திலும் பேசக்கூடாது. அவருடைய பணி, அவருடைய உழைப்பு, நாம் தமிழ் கட்சிக்கு அவர் செஞ்ச வேலைகள்ங்கிறது அந்தளவுக்கு ஒன்றும் இல்லை. ஒரு உங்களுக்கு உதாரணமாக சொல்லணும்னா, நாம் தமிழ் கட்சியினுடைய ஆட்சி செயற்பாட்டு வரைவு இருக்குது பார்த்தீங்களா, அந்த புத்தகம், அந்த புத்தகத்தை உருவாக்கக்கூடிய இடத்துல ஐயா ஏகலைன் அவர்கள் எவ்வளவு வேலை பார்த்துருக்காருங்கிறது கட்சி தலைமைக்கு நான் சீமானு தெரியும் வழங்குறீங்களா. அப்போ இந்த மாதிரிலாம் இருக்குது. இதை மனசில் வைத்துக்கொண்டு என்றைக்கும் எங்கள் ஐயா ஏகலைவன் அப்படிங்கிறத மட்டும் சொல்ல மறந்துடாதீங்க. இவ்வளோதான் விஷயம், எல்லாமே காலப்போக்கில் சரியாகும். இன்றைக்கு இப்படி சொல்லக்கூடிய ஐயா தேர்தல் சமயத்தில் நாம் தமிழ் வச்சு தான் அதை கொடுக்க போகிறாரு. நீங்கள் வேணால் பார்க்க தான் போகிறீங்க, ஒற்றுமா அவரை இழுத்து கொண்டு வந்து மட்டும் பார்க்கலாம். இன்றைக்கும் அன்புடன் ஐயா ஏகலையின் மீது அவர் வந்து நம்ம விட்டு கொடுக்க மாட்டோம். மீண்டும் ஒரு காலையில் சந்திப்பு போகிறவர்களே, நன்றி, வணக்கம்.